செல்லாத்தா சீக்கிரம் வாடி, வெறுத்துல ராவா தண்ணி அடிச்சுட்டு மவுரு கியா கியாங்குது. ஏன் நரம்பு தளர்ச்சியா? நல்லா இல்ல விட என் டொமோட்டோ. காலையில இருந்து முக்கி முக்கி இதான் தருவாடு செஞ்சிருக்கலாம்ல. நானே சொல்றேன்ல, துக்கு கருவாடு ரெண்டும் சேர்த்தா கருவாடு துக்குன்னு. ஓ, அந்த மாதிரி காமெடி. இந்த மாதிரி காமெடிக்கெல்லாம் இப்படிதான் கை தட்டணும். இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டேன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓ நோ, டேஸ்டா இருக்கு. தலைவலிக்குதா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? இருக்கா தண்ணியா? என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் தரேன். என்னன்னு சொல்லுங்க. காரமே இல்ல, உப்பும் இல்ல, அப்புறம் தண்ணி குடு. சாப்பாடு ஆசையா செஞ்சா சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓவரா பண்ணாதீங்க. அது கருவாடு. நடக்கும் தெரியுமா? திடீர்னு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குதுன்னா ஒரு நல்ல செய்தி சொல்கிறாங்கன்னா முதல்ல இனிப்பு கொடுப்பாங்க தெரியுமா? அதுக்கு பதில் இதை கொண்டு போய் கொடுக்கலாம். நான் இதுக்கு தான் இந்த கருவாடு தொக்கு செய்தீங்க. அது என்ன கருவாடு தொக்கு? ஏய், எப்படி இவ்வளோ சொல்லி அடுத்தடுத்த வாய் நம்பிக்கையாக போகிறோம்? சத்தியமாக நல்லா இருக்குது அவனுக்கு. எப்படி ஒரு நாள் மூணாவது வாய் நாலாவது வாயில எப்படி போற? அது அந்த ஜாங்கிரி கருவாடு வச்சுக்கிட்டு
என்ன இழிப்பு ஏன்டா சிரிச்ச சிரிக்கலனே கொட்டாய் விட்டேன் சூப்பரா இருக்கு காரமா ஜாங்கிரியா ஜாங்கிரி நல்லா இருக்குமா அது எங்க தெரியும் நல்லா தான் இருக்கும் ஜாங்கிரி நல்லா இருக்கு அது எப்படி இப்ப 4 5 வேளை எப்படி போற சூப்பரா இருக்கு சாப்பிடு இதுக்கு பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டா அம்மா சாப்பாடோட அருமை தெரியும் என்ன தெரியுமா நல்லா இருக்கு அப்பளம் நல்லா இருக்கு ஒயிட் ரைஸ் நல்லா இருக்கு தண்ணி நல்லா இருக்கு அவ்வளவுதான் சத்தியமா இது தக்காளி தொக்கு இது அது எப்பா அதுப்பா அந்த கருவாடுன்னு சொன்ன போற அந்த ஜாங்கிரி தூக்கிட்டு வந்து இதெல்லாம் நம்ம தீபாவளி வேற வருது இதெல்லாம் நீ செஞ்சுனா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் என்ன பண்ண நீயே சொல்லு சாப்பிடு உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்க கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா சாப்பாடு கருவாடுல மிளகா அரைச்சிருக்கலாம் எனக்கு மிளகா அரைச்சதுக்கு அதுக்கு மிளகா அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் காரமா சாப்பிட்டுருக்கலாம் இதுல என்ன தருமா குறை இந்த கருவாடுல என்ன தருமா குறை சொல்லட்டுமா இந்த ஜீரா மட்டும்தான் அந்த ஜீராவும் போட்டிருந்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் அது ஜாங்கிரி தான் சாப்பிடு உனக்காக அட்ஜஸ்ட் பண்றோம் மனுஷன் தின்னுவான அத சத்தியமா சொல்ல மனுஷன் தின்னுவான அத வெளிய வருது அதான் சாப்பிட்டுக்கிறேன் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேண்ணா சாப்பிடு என்ன எனக்கு சாப்பாடு முக்கியமாக பொண்டாட்டி முக்கியமானா நான் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லுவேன் அதுக்காக நான் சாப்பிடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை எனக்கு என் பொண்டாட்டியை தவிர வேற என்ன எனக்கு எதுவும் பெருசு இல்லைப்பா நீ நல்லா இருக்கியா நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்ப்பா பின்றாப்பா உனக்காக நான் என்னன்னாலும் நான் சாப்பிடுறேன் என்னால சாப்பிட ஆனால் அதுக்காக இந்த கண்டாவி தான் சாப்பிட முடியாது என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு வாய் போகும்போது வாய் உள்ள இருந்து என்னென்னமோ வெளியே வருது அந்த மாதிரி ஏதோ சொல்லும் போல இருக்கு டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா நோட் பண்ணாதீங்கடா ரொம்ப அசிமா இருக்கு இப்படி திங்க மனசு வருது உனக்கு சரி சரி இங்க பாரு வெய் முதல்ல வெய் அப்படத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஒன்றும் வரேன் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் சாப்பிட்டுக்குவேன் சரி வெய் சாப்பிடு கீழே வெய்ய என்ன நான் உனக்காக இது கூட சாப்பிட மாட்டேன்னா எவ்வளவோ தியாகம் பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த கல்யாணத்தையே பண்ணியிருக்கோம் இது ஒரு கஷ்டமா சொல்லு எவ்வளவு கஷ்டப்பட்டுப்போம் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம ஒரு கஷ்டமா எடுத்துக்கவே கூடாது ஆனா இது நரக வேதனையா இருக்கு சத்தியமா முடியல சரி உனக்கு தெரியாது நம்ம கல்யாணம் பண்ண டைம்லேயே நான் சொல்லியிருக்கிறேன் நரக வேதனையாக இருந்தாலும்
நான் உன் கூட சேர்ந்து ஒன்றா தான் அனுபவிப்பேன். ஸோ அதனால் அதில் ஒரு கவலையும் இல்லை. நரக வேதனையாக இருந்தாலும் நான் உனக்காக நான் அனுபவிக்க நான் ரெடியாக இருக்கேன். சரியா? சாப்பிடு, சாப்பிட்றா, சாப்பிடுன்ட்டல்ல, சாப்பிடு. சொர்க்கமோ நரகமோ நான் உன் கூட நான் சேர்ந்து நான் உன் கூட நான் அனுபவிக்க நான் ரெடி. நான் சந்தோஷமாக நான் அதை நான் ஏற்றுக்கிறேன். சரியா? ம், சாப்பிடு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் என்ன? ம், ஆனால் சத்தியமாக இதை தின்னதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மமே வேணாம்னு தோணும். தோணல. சரி, இந்த ஜென்மத்தில் ஜென்மத்தில் ஒரு சில சோதனைகள்லாம் வரல. அந்த மாதிரி கடவுள் கொடுத்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் எனக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணது எனக்கு எவ்வளோ பெரிய சாதனை, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ம், சாப்பிடு, வா பேசிட்டே சாப்பிடு. ம், சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு சொல்கிறோம்ல, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் இல்லை. எனக்கு இது முக்கியம் இல்லை, என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம். ம், சாப்பிடு, சாப்பிடு. அதான் சொல்கிறேன்ல, இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். அவ்வளோதான், சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருந்தது. சரி, எனக்கு அவள் முக்கியம், அவ்வளோதான். அதை விட என் நாக்கு ரொம்ப முக்கியம். எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிக்கலாம் போல இருக்கு. சத்தியமாக முடியல. நக்கல்யா அவனுக்கு நாக்குக்கு ஒரு தனியாக வாய் இருந்துச்சுன்னா கதறி எழுதும். அதை காண முடியாதனால தான் நான் எழுதிட்டு இருக்கேன். சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு எந்த பாடு போடுறீங்க? நானும் எவ்வளவோ பொறுத்துட்டு உனக்காக நான் சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு பாக்குறேன், ஒன்றும் முடியல. ஏய், ஓ நோ, இதை எடுத்து போய் அதில் கை கழுவு போகிறேன். என்கிட்ட இருக்கிறதே நல்லா இருக்கிறது ஒன்றே ஒன்று, இது ஒன்று தான். இதை ஏதாவது கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அது இன்றைக்கி அதில் கை கழுவி வேஸ்ட் பண்ணுறேன். ஏய், உட்கார சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன். அட, நல்லா இருக்கு, சாப்பிட்டா சாப்பிடுங்க. சரி சரி, சாப்பிடு, நான் சாப்பிட்றேன். எனக்கு நீ சந்தோஷமா இருக்கியா? இல்ல என்ன இருந்தாலும் நம்மளுக்கு வீட்டில் சாப்பிட்றது தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு. ஹோட்டல்லாம் அது வந்து அந்த டேஸ்ட்னு வெளியே எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா என்ன இருந்தாலும் வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான். பட் ஆனால் இது இதுக்கு ஹோட்டல்லே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துடலாம் போல இருக்கு. டக்கால்ட்டியா? சாமி, இந்த மேல இந்த அப்பளத்தை வச்சு கருவாடு செய். ஆனால் கருவாடுன்ற பேர் தனியாக எதுவும் செஞ்சிடாரு. இவ்வளோ பேசி இன்னும் போட்டுட்டு இருக்கிற பாசம் முடியல. சரி, தொக்க போடு, சாம்பார் சாம்பார் தொக்க போடு. வேண்டவங்களுக்கு தான் பிடிக்கல சாம்பார். சும்மா சொன்ன, விளையாண்டேன், சும்மா சொன்னேன். சத்தியமா தொக்கு போடு. சும்மா சொன்னேன், சும்மா விளையாண்டேன். நீ நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடிக்கிட்ட அம்பிட்டீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து உனக்கு உரசல் போறேங்க. நம்பிக்கை இல்லையா? சாம்பாரே சாப்பிட்டுக்கோங்க. சரி போடு, எனக்கு அது இன்னும் பிடிக்கும் உங்ககிட்ட. போடு, வேற லெவல். போடு போடு, சமைச்சு சாம்பார்.
மறுபடியும் முதல்ல இருந்தா